வெல்கம் வைஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹீமோடைனமிக்ஸ் இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். நீம்லே இருக்குது ஹீமோ அப்படின்னா பிளட் அப்படின்னு அர்த்தம், டைனமிக்ஸ் அப்படின்னா மூமெண்ட். ஸோ பிளட்டு வந்து எப்படி நம்ம கேபிலரிஸில் மூமெண்ட் ஆகுது அதை பற்றி படிக்கக்கூடிய ஸ்டடி தான் ஹீமோடைனமிக்ஸ். ஸோ சிவிஎஸோட மேஜர் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, நம்ம பிளட்டை வந்து பம்ப் பண்ணி நம்ம டிஃப்ரெண்ட் பார்ட்ஸுக்கு வந்து சர்க்குலேட் பண்ணுறது தான். ஸோ அப்போதைக்கு நமக்கு அதை ரெகுலேட் பண்ணுடைய அந்த மூமெண்ட் ஆஃப் பிளட்டை ரெகுலேட் பண்ணுறது, அதோடய ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அப்போனா தான் நமக்கு எல்லா பார்ட்ஸுக்கும் வந்து தேவையான அளவுக்கு பிளட்டை வந்து சப்ளை பண்ண முடியும். இல்லாட்டி இடையிலேயே நிறைய பேர் வந்து வேணும் வேணும் அப்படின்னு வாங்கிட்டாங்க அப்படின்னா எல்லா இடத்துக்கும் போய் தேவையான அளவு கொடுக்க முடியாது. ஸோ அப்போ அந்த மோஷனை மெயின்டைன் பண்ண முடியாது பிளட்டோட ஃப்ளோவை. ஸோ அதுக்காக பிளட் வெசல்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி தான் ஹீமோடைனமிக்ஸ். ஸோ இப்போ நம்ம பிளட் வால்யூமை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது, ஓகேவா? இப்போது ஒரு குறிப்பிட்ட டைமில் நமக்கு பிளட் சப்ளைட் ஆகிட்டுருக்கு அப்படின்னா அதோடய குவான்டிட்டி இஸ் ஈக்குவல் டு அந்த பிளட்டோட மீன் வெலாசிட்டி, அதே மாதிரி அது எந்த அளவுக்கு ஏரியா, அதோடய கிராஸ் செக்ஷனல் ஏரியா, வாஸ்குலர் பெட்டு வந்து எந்த அளவுக்கு ஏரியாவை போய் கவர் பண்ணுது, இதோட ப்ராடக்ட் வந்து அந்த குவான்டிட்டிக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குவான்டிட்டி அப்படின்னு சொல்லலாம், அல்லது மீன் வால்யூம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு ஆர்கனுக்கு இந்த அளவுக்கு தான் குவான்டிட்டி தேவைப்படுது அப்படின்னா அதை விட அதிகமாக குவான்டிட்டி வரக்கூடாது. நார்மலாக மெயின்டைன் ஆகிட்டு இருந்தால் தான் அது ஃபிசியாலஜிக்கல் கண்டிஷனில் ஃபங்க்ஷன் ஆகும். இந்த மீன் வால்யூமை வந்து நம்ம நிறைய மெத்தடில் வந்து ஸ்டடி பண்ணலாம். அதில் ஒன்று தான் லெத்திஸ்மோகிராஃப். இப்போ இது வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு நம்ம என்க்ளோஸாக இருக்கக்கூடிய ஆர்கனில் எந்த அளவுக்கு மீன் வால்யூம் இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ண முடியும். அதே மாதிரி ஃப்ளோ மீட்டர் அப்படின்ற இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ பிளட் ஃப்ளோ அப்படின்னு என்னென்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? பிளட் ஃப்ளோவை வந்து ரெண்டு டைப்பாக சொல்லலாம், ஓகேவா? நம்ம பிளட் வெசல்ஸில் வந்து பிளட் எப்படி ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறத தான் நம்ம பிளட் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பிளட் ஃப்ளோ வந்து ரெண்டு டைப்பு. ஒன்று வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ரீம்லைன் பிளட் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்று டர்புலண்ட் பிளட் ஃப்ளோ. இதில் ஸ்ட்ரீம்லைன் பிளட் ஃப்ளோ தான் ரொம்பவே சைலண்ட்டான பிளட் ஃப்ளோ அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பிளட் வெசல்ஸ்குள்ளேயே நடக்கக்கூடிய வித்தியந்த பிளட் வெசல். பிளட் வெசல்குள்ளே இருக்குது அப்படின்னா இது கண்டிப்பாக வெசலோட வாலில் கான்டாக்ட் ஆகிருக்கும், ஓகேவா? பிளட் வெசல் வாலில் கான்டாக்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த பிளட் ஃப்ளோவில் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக வந்து பிளட் வந்து மூவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பிளட் வெசலில் பார்த்தோம் அப்படின்னா சென்டரில் வந்து அதிகப்படியான மொமெண்டம் இருக்கும், அதுவே ஃபஸ்ட் லேயரில் கொஞ்சம் கம்மியான மொமெண்டம் இருக்கும், அதுக்கு அடுத்த லேயர் ரொம்ப அதிகமான மொமெண்டம் இருக்கும், ஓகேவா? எங்கே கம்மியான மொமெண்டம் நமக்கு வெசலுக்குள்ளே ரொம்ப ரொம்ப கம்மியான மொமெண்டம் இருக்குது. ஸோ வெசலுக்குள்ளே கம்மியான மொமெண்டம் இருக்கனால பிளட் வந்து வெசலில் கொஞ்சம் ஸ்பீடாக ட்ராவல் பண்ணும், ஓகேவா? சென்டர் ஆஃப் ஸ்ட்ரீம் வந்து அதிகமாக இருக்கும், சென்டர் ஆஃப் ஸ்ட்ரீம். அந்த ஸ்ட்ரீம் இருக்கக்கூடிய லைன்லேயே தான் ட்ராவல் பண்ணுவாங்க, ஓகேவா? ஏன்னா இங்கே எடுத்த மொமெண்டம் அதிகமாக இருக்குல்ல, மொமெண்டம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா மூமெண்ட் இருக்காது, ஓகேவா? பட் இந்த ஸ்ட்ரீம் லைன்லேயே இது வந்து கிரிட்டிக்கல் வெலாசிட்டியில் ட்ராவல் பண்ணும், எந்த ஒரு சவுண்டையும் ப்ரொடியூஸ் பண்ணாமல் ட்ராவல் பண்ணும். அதுவே டர்புலன்ட் ஃப்ளோவில் நமக்கு சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகும், இதை வந்து நாய்ஸி ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எப்போ வந்து நமக்கு பிளட் ஃப்ளோ வந்து கிரிட்டிக்கல் லெவலை தாண்டி போகுதோ, அபோவ் கிரிட்டிக்கல் லெவல் எப்போ போகுதோ, அப்போ தான் நமக்கு டர்புலன்ட் ஃப்ளோ வந்து கிரியேட் பண்ணும். ஸோ ஒன்ஸ் டர்புலன்ட் ஃப்ளோ வந்து கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா அது சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா கிரிட்டிக்கல் லெவல் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும், ஓகே? கிரிட்டிக்கல் வெலாசிட்டி. ஸோ அந்த கிரிட்டிக்கல் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு ரேனால்ட்ஸ் நம்பர் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது, அதை வச்சு டிட்டர்மைன் பண்ணலாம், ஓகேவா? என்ஆர் ரேனால்ட் நம்பர் இஸ் ஈக்குவல் டு டிடிவி, பீனா டென்சிட்டி ஆஃப் பிளட்டு, டீனா டயாமீட்டர் ஆஃப் த வெசல், வி அப்படின்னா வெலாசிட்டி ஆஃப் த ஃப்ளோ, ஓகேவா? கீழே வந்து மியூ, ஓகேவா? ஸோ இது வந்து விஸ்காசிட்டி ஆஃப் த பிளட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம கிரிட்டிக்கல் வெலாசிட்டி அது கிரிட்டிக்கல் லெவல் வந்து கண்டுபிடிக்கலாம். ஸ்ட்ரீம் லைனில் வந்து பார்த்தோன்னா அப்படியே ஒரே லைனாக போயிட்டு இருந்தாங்க இல்லையா? ஸோ இந்த கிரிட்டிக்கல் வெலாசிட்டி வந்து கிராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்க எங்கிட்டு போகிறாங்கன்னு உங்களுக்கே தெரியாது, ஃபஸ்ட்காக ஃபஸ்ட்கானு போவாங்க, ஓகேவா? லோ மொமெண்டம் ஹையர் மொமெண்டம் எல்லா மொமெண்டும் கலந்து கலந்து போவாங்க, பிளட்டு அப்படி அடிச்சுட்டு போகும். ஸோ நமக்கு சவுண்டு வந்து கிரியேட் ஆகுது. இப்போ எவ்வளோ அமௌண்ட் ஆஃப், அதாவது எவ்வளோ வால்யூம் ஆஃப் பிளட்டு வந்து ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிறத, அதாவது ஃப்ளோ ஆகணும், ஸோ இதை டிட்டர்மைன் பண்ணக்கூடிய ஃபேக்டர் யார் அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ப்ரெஷர், ஓகேவா? அடுத்ததாக நமக்கு பிளட் ஃப்ளோவில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ், அதே மாதிரி பிளட்டோட விஸ்காசிட்டி, பிளட் வெசலோட டயாமீட்டர், அடுத்ததாக பிளட் ஃப்ளோவோட வெலாசிட்டி, ஓகேவா? இந்த அஞ்சு ஃபேக்டர் தான் டிட்டர்மைன் பண்ணுறாங்க. ஸோ இந்த அஞ்சை பற்றியும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக பேசுவோம் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கரெக்டாக இன்றைக்கி நம்ம ஜஸ்ட்டு ஹீமோடைனமிக்ஸில் இன்ட்ரோடக்ஷனோட பிளட் ஃப்ளோ பற்றி பேசியிருப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். கரெக்டாக